நம்ம ஸ்வார்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் விட்டுருந்தோம், அதோடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா சரியான மழை செஞ்சிருச்சு. இதான் நம்ம ஸ்வார்டைல் ப்ரீடிங் இந்த டேங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, மேலே ஜம்பாய் எஸ்கேப் ஆகிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, தெரியாது ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. மேல் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் ஆகிடுச்சு, நான் இதுக்கப்புறம் குறைச்சிட்டேன், செம்பாயும் போயிடுச்சு. நம்ம இனி இந்த ஃபீமேல் பிடிச்சி பழையபடி கப்பி டைம்லேயே விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, இது அப்படியே கப்பி டேங்கில் விட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே காணவே இல்லை நான் எல்லாரும். ஓ, மேல் பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்குது. இப்போ தான் நான் பார்த்தேன், பார்த்தீங்கன்னா இன்னும் அது டெட் ஆகலை. ஐயோ, தண்ணி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இது டெட் ஆகலை, அதில் தான் இருந்திருக்கு. அவசரப்பட்டு ஃபீமேல் அதில் பிடிச்சி விட்டுட்டோம். சரி, நம்ம இதையும் நீ அதில் பிடிச்சி விடலாம். இதுக்கு நம்ம பெரிய டேங்கில் தான் ப்ரீடிங் விட்டணும், சின்ன டேங்கில் விட்டோம்னா ஜம்ப் ஆகும். எப்படியும் மழை இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் பிடிச்சி அங்கே விட்டுடலாம். அதையும் அதிலே விட்டாச்சு. ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. நம்ம ப்ரீடிங் விட்ட டப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகி தண்ணி வந்து மேல் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மேல் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஃபீமேலை பிடிச்சி மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் மேலேயும் பிடிச்சி மாற்றிட்டேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அது இனிமேல் அதில் விட முடியாது, கொஞ்சம் பெரிய தொட்டியில் மூடி வச்சால் மட்டும்தான் அதை ப்ரீடிங் விட முடியுங்கிற நிலமை வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா அதை எடுத்து பழையபடி அதை இருந்த டேங்கிலே விட்டுட்டேன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.